காஞ்சிபுரத்தில் வேகவதி ஆற்றின் கரையோரம் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் முதல் கட்டமாக 78 வீடுகளை இடிக்கும் பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம் வணக்கம், இது தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். மாநகராட்சி மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வேகவதி ஆறு, இந்த வேகவதி ஆறு ஆற்றுப்பகுதியில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய வீடுகளை அகற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் தற்போது பணிகளானது நடைபெற்று வருகிறது. கீழ்கதிர்பூரில் இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கான தனியாக 2500 வீடுகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு அந்த சாவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதல் கட்டமாக அந்த வேகவதி ஆறு கரையோரம் இருக்கக்கூடிய பகுதியில் 78 வீடுகள் தேர்வு செய்யப்பட்டு தற்போது இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 1406 ஆக்கிரமிப்பு வீடுகள் இருக்கிறது. அவர்களுக்கு தனியாக ஒதுக்கப்பட்ட வீடுகளில் அடுத்தடுத்த கட்டம் அவர்கள் மாற்றப்படுவார்கள் எனவும், முதல் கட்டமாக தற்போது வேகவதியார் குடியிருப்பு அருகில் இருக்கக்கூடிய 76 வீடுகளில் 3 ஜேசிபி இயந்திரம் மூலமாக 100க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் நீர்நிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது அந்த பகுதியில் வீடுகளை இடிக்கும் பணியிலும், அதே போல அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களை அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளுக்கு பணியில் நடைபெற்று வருகிறது. ஓரிரு மாதங்களில் மற்ற ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது.